ஆதந்தமிழியர்களுக்கு வணக்கம் மிக முக்கியமாக தமிழகத்தில் இந்த கொரோனா பற்றியான விஷயங்களை அரசு தொடர்ந்து நமக்கு மக்களுக்கு தெரியப்படுத்திட்டே வராங்க அதில் நேற்று தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் மிக முக்கியமான ஒரு கருத்துக்களை பகிர்ந்திருந்தாங்க அது என்னென்ன கருத்துக்களை பகிர்ந்திருந்தாங்க அப்படிங்கிறது தான் நாம் நீங்கள் வீட்டில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் தமிழ்நாட்டில் கொரோனா அறிகுறியோடு வருபவர்கள் அல்லது கொரோனா தொற்று இருப்பவர்கள் அதில் எண்பத்தி எட்டு சதவீதம் பேருக்கு எந்த விதமான அறிகுறியுமே இல்லாமல் தான் இருக்குது அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு அதே போல் இந்த கொரோனா பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்கள் அல்லது பெரும்பாலும் பாதிக்கப்பட்டவங்களாம் யாராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக ரத்த அழுத்தம் பிளட் பிரஷர் இருக்கிறவங்க அதே போல் நீரிழிவு நோய் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இவங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க ஒரு கணக்கெடுப்பின் அடிப்படையில் பார்க்கும்போது கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களில் எண்பத்தி நான்கு சதவிகிதம் பேர் ஒன்று டயபெட்டிக் பேஷன்ஸாக இருக்காங்க இல்லை பிபி பேஷன்ஸா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க எனவே இவர்கள் மிக முக்கியமாக நீரிழிவு நோய் உள்ளவர்களும் பிபி இருக்கிறவங்களும் சரியான நேரத்திற்கு மருத்துவர் சொல்லி இருக்கக்கூடிய அந்த நோய்க்கான மருந்துகளை மாத்திரைகளை தவறாமல் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தலையும் கொடுத்திருக்கிறார் தமிழகத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் நேற்று மட்டுமே தமிழ்நாட்டில் பதினோராயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்து பேருக்கு வந்து கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுச்சு அதுல எட்நூத்தி ஐந்து பேருக்கு கொரோனா இருக்கிறது உறுதியாயிருக்கு ஸோ இவங்க இந்த டேட்டா அப்படிலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெரும்பாலுமே வயதானவர்கள் தான் ஏன்னா வயதானவர்களுக்கு பெரும்பாலும் நீரிழிநோய் இருக்கும் பிபி இருக்கும் ஸோ வயதானவர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு டேட்டா சொல்லியிருக்காரு இந்த எண்ணூற்றி ஐந்து பேர்லயே மிக முக்கியமாக எங்கிருந்து வந்தவர்கள்லாம் அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் சொல்லியிருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு எண்பத்தி ஏழு பேருக்கு எண்பத்தி ஏழு பேருக்கு வந்து கொரோனா இருக்குது அதே போல் குஜராத்ல இருந்து மூன்று பேர் இருந்து ரெண்டு பேர் வந்து ஒருவர் அப்படின்னு செக்ரிகேட் பண்ணியும் யாராவதுலாம் இந்த கொரோனா வந்திருக்கு அப்படிங்கிற தகவலையும் கொடுத்துருக்குறாங்க தமிழக அரசு வரைக்கும் தமிழ்நாட்டில் நாலு புள்ளி இரண்டு ஒரு லட்சம் பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு அதில் பதினேழாயிரத்து எண்பத்தி ரெண்டு பேருக்கு தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்தியாவிலேயே அதிகமாக கொரோனா பரிசோதனைகள் நடத்தக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வர்றத இது வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது நேற்று நானூற்றி ஏழு பேர் வீடு திரும்பிருக்கிறாங்க இதையோட சேர்த்தா வரைக்கும் தமிழ்நாட்டில் எட்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஒரு பேர் கொரோனாவிலிருந்து முழுமையாக விடுபட்டு வீடு திரும்பியிருக்கிறாங்க நேற்று மட்டும் பாத்தீங்கன்னா ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில சென்னையை சேர்ந்த முப்பத்தி மூன்று வயது நபர் அதே போல் தனியார் மருத்துவமனையிலிருந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு பரிந்துரைக்கப்பட்ட எழுபத்தி இரண்டு வயது முதியவர் காந்தி அரசு மருத்துவமனையிலேயே ஒரு ஐம்பத்தி ஐந்து வயது முதியவர் ஒருவர் அறுபத்தாறு வயது முதியவர் ஒருவர் மேலும் ஓமந்தூரார் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த எழுபத்தைந்து வயது முதியவர் சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த செங்கல்பட்டு பகுதியை சேர்ந்த எண்பத்தி ஆறு வயது முதியவர் அதே போல தனியார் மருத்துவமனை சிகிச்சை பெற்று வந்த சென்னையை சேர்ந்த அறுபத்தி ஒன்பது வயது மூதாட்டி இவர்களை போல வயது அதிகமானோர் தான் பெரும்பாலும் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் தமிழக அரசாங்கம் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த வயதான பெரும்பாலானோருக்கு நீரிழிவு நோயும் பிபியும் இருக்குது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க இது வரைக்கும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் மட்டுமே நூற்றி பதினெட்டு பேர் இந்த கொரோனாவினால மட்டுமே உயிரிழந்திருக்கிறாங்க ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு அரசு இதற்கான தடுப்பு நடவடிக்கைகளை ரொம்ப துரிதப்படுத்திருக்கிறாங்க இப்போ மிக முக்கியமான ஒரு சவாலாக என்ன வந்திருக்கு அப்படின்னா விமான சேவை ஏன்னா உள்நாட்டு விமான சேவையை இப்போ வந்து இந்திய அரசாங்கம் ஓகே சொல்லிட்டாங்க இப்போ சென்னை விமான நிலையம் செயல்பட ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே வெளி இருந்து தமிழகத்திற்கு வந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு பேரை வந்து நம்ம செக் பண்ணியிருக்கோம் அதில் வந்து எழுநூறுக்கும் அதிகமானவருக்கு வந்து இந்த கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு ஸோ இப்போது நம்ம இந்த விமான நிலையத்திலையும் வந்து இந்த கொரோனா பரிசோதனையை முடிக்க விட வேண்டிய ஒரு தேவை இருக்குது அதன் அடிப்படையில் என்ன என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விமான நிலையத்துக்கு அருகாமையிலேயே நம்ம சோதனைகள் பண்ணுவோம் அந்த சோதனைகள் பண்ணும்போது அவங்களுக்கு அதற்கான அறிகுறிகள் இல்லை அப்படின்னா அவங்க கையில ஒரு அழியாத ஒரு மை வைக்கப்படும் அந்த மை வைச்சாங்க அப்படின்னா அவங்க பதினாலு நாட்கள் அவங்க வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொள்ளணும் அவர்களை சுகாதார பணியாளர்கள் கண்காணிக்கவும் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்கிறாரு தமிழகத்தின் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் மிக முக்கியமாக அவர் பேசும்போது சொன்னது என்னென்னா தமிழக அரசாங்கம் இதற்கென்று ஒரு குழு அமைச்சாங்க ஒரு மருத்துவ குழு அமைச்சாங்க இந்த மருத்துவ குழுவானது இது வரைக்கும் நம்ம ட்ராக் ரெக்கார்டில் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க எத்தனை பேர் இறந்தாங்க அப்படிங்கிறத மாவட்ட வாரியாக வயது வாரியாக ஆண் பெண் பாலின வாரியாக எல்லா வாரியாகவும் வந்து விழாவாரியாக அவன் செக் பண்ணி பார்த்துருக்குறாங்க அதிலிருந்து அவர்கள் கொடுத்த தகவல் அடிப்படையில் தான் தமிழகத்தில் எண்பத்தி எட்டு சதவிகிதம் பேருக்கு எந்த விதமான அறிகுறியுமே இல்லை பாதிக்கப்பட்டவங்களையே வெறும் பன்னிரண்டு சதவீதம் பேருக்கு மட்டும்தான் அறிகுறிகள் ரொம்ப தெல்ல தெளிவா இருக்கு அவங்களுக்கு கரோனா இருக்கு நம்ம முடிவு பண்ண முடியுது மிச்சம் எயிட்டி எயிட் முடிவு பண்ணவே முடியல அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறாங்க அதை சொல்லும்போது கூடுதலாக அவர் இன்னொரு விஷயம் செர்டிஃபிகேட் பண்ணி சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சலோடு நாற்பது சதவீதம் பேர் இருமலோடு முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு சதவிகிதம் பேர் தொண்டை வழியோடு பத்து சதவிகிதம் பேர் மூச்சு திணறலோடு ஒன்பது சதவீதம் பேர் மூக்கு ஒழுகுதல் சளி போன்ற அறிகுறிகளோடு ஒரு நான்கு சதவீதம் பேர்லாம் இருக்கிறாங்க இதுதான் நாங்கள் செக்ரிகேட் பண்ணி பகுதியாக வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்குறத வெளியிட சொன்னாங்க அதே போல தமிழ்நாட்டில் உயிரிழந்தவர்கள் நூற்றி பதினெட்டு பேர் இருக்காங்க இல்லையா அவர்களை பற்றியும் ஆய்வு மேற்கொண்டதுல அந்த நூற்றி பதினெட்டு பேர்ல ஒரு ஒட்டுமொத்தமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல எண்பத்தி நான்கு சதவிகிதம் பேர் வயதானவர்கள் மற்றும் நாள்பட்ட நோயாளிகளாக இருக்கிறாங்க அதாவது அவங்க வெகு நாட்களாக வேற ஏதாவது நோயாள பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொரோனா வந்துச்சு அப்படின்னா இது வந்து அதை போய் தீவிரப்படுத்துது அதன் காரணமாக அவங்க இரண்டு நோய்களாலும் அவங்க சேர்ந்து இறந்து போவதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருந்துருக்குது இந்த எண்பத்தி நாலு பர்சன்டேஜ்லேயே ஒரு ஐம்பது சதவீதம் பேர் வந்து வயதானவர்களாக தான் இருக்கிறாங்க அதாவது ரொம்பவே வயதானவங்களாக இருக்கிறாங்க அவங்க தான் இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிற தரவுகளையும் ஒரு சொல்லியிருக்கிறாரு ஸோ தமிழக அரசு ரொம்ப தெல்லத்தெளிவாக சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க இந்த ரெண்டுமே இருக்கிறவங்க நிச்சயமாக தங்களை சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்திக் கொள்ளணும் மருத்துவர்கள் சொன்ன மருந்துகளை மாத்திரைகளை தவறாம எடுத்துக்கணும் தங்களையே தன் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பல விஷயங்களை அறிவுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க தமிழக அரசு ரொம்ப வேகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது தமிழக அரசு கிட்ட குணமடைவோர் எண்ணிக்கை அதிகமாகிட்டே வருது இறப்புகளின் எண்ணிக்கை கம்மியாகிட்டே வருது இதனால தமிழக அரசின் செயல்பாட்டை மத்திய அரசு பாராட்டியிருக்கு அப்படிங்கிற தகவலும் சேர்த்து சொல்லியிருக்கிறாரு கூடுதலாக மற்ற மாநிலங்களும் தமிழகத்தினுடைய மருத்துவர்களுடைய அறிவுரைகளை கேட்க விரும்புவதாகவும் அதற்கு தமிழக மருத்துவ குழு தயாராக இருப்பதாகவும் அவர் தகவல் தெரிவிச்சிருக்கிறார் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக அரசின் செயல்பாடுகள் எப்படி இருக்குது தமிழக அரசு சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை மக்கள் மத்தியில கொண்டு சென்று மக்கள் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த கொரோனாவிலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிறது தான் அரசுடைய எண்ணமா இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் மற்றொரு தலைப்பில் மற்றொரு செய்தி சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்